ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலி தனக்கு ஏற்பட்டிருக்கிற காயம் காரணத்தினால இந்த உலகக்கோப்பையில ஒரு போட்டியில் விளையாடுவது தற்போது சந்தேகமாகி இருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். ஒரு நாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை இங்கிலாந்தில் நடைபெற்று வருகிறது. இதுல இந்திய அணி தன்னுடைய முதல் போட்டியில வருகிற 5ஆம் தேதி தென்னாப்பிரிக்கா அணியை எதிர்கொள்கிறது. இதற்காக இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் தீவிரமான பயிற்சியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பயிற்சியில் ஈடுபடும் போது இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலிக்கு தன்னுடைய கையின் பெருவிரல்ல காயம் ஏற்பட்டுச்சு. காயம் சிறிய அளவுல இருந்த காரணத்தினால அவர் முதலில் பேண்டேட் போட்டுக்கொண்டு தொடர்ந்து பயிற்சியை மேற்கொண்டிருக்காரு. இருந்தாலும் அந்த சிறிய காயம் மேலும் விளையாடியதை தொடர்ந்து சதி பெரிதாக கிழிந்து காயம் பெரிதாக மாறிவிட்டது. இதனைத் தொடர்ந்து மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு அவருடைய கையை பரிசோதனை செஞ்சிருக்காங்க. அதுல அவருடைய பெருவிரல்ல மேல் தோல் கிழிந்து உள்தோளிலும் சிறிய அளவு சேதாரம் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால மேலும் பயிற்சியை தொடர முடியாம மைதானத்துல இருந்து வெளியேறிட்டாரு. அங்க அவருக்கு பரிசோதனை நடத்தப்பட்டுச்சு. அதுல கையில் வீக்கம் அதிகமாக இருப்பதன் காரணத்தினாலும் சதை பெரிதாக கிழிந்து இருக்கிற காரணத்தினாலும் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் காணவில்லை. காயம் சிறிய அளவு இருந்தாலும் கூட தொடர்ந்து விளையாடினால் அது பெரிய அளவில் இந்த தொடரை பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த காரணத்துக்காக அவருக்கு தற்போது முதல் ஒரு போட்டியில் விளையாடாமல் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு இந்திய கிரிக்கெட் அணியின் மருத்துவ குழு இந்திய கிரிக்கெட் நிர்வாகத்துக்கு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் விராட் கோலி 5ஆம் தேதி போட்டிக்குள்ள முழு உடற்பகுதியை வெட்டிவிடுவேன் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. எப்போதுமே ஃபார்ம்ல இருக்கிற விராட் கோலி தற்போது காயத்தினால் அவதிப்பட்டிருக்கிறது இந்திய கிரிக்கெட் அணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் அவரு இந்த 5ஆம் தேதி தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான முதல் போட்டியில பங்கேற்பாரா அப்படி மாட்டாரா அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.